தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய அலாட்டட் லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு நேற்றே வந்து வெளியே வந்தாச்சு. எல்லா கோர்ஸுக்குமே டிகிரி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பேராமெடிக்கலில் அலாட்டட் ஃபஸ்ட்டு ரவுண்டுடைய அலாட்டட் தான் எல்லாமே கேட்டுட்ருந்தாங்க. ஏன்னா ரொம்ப டிலே பண்ணி தான் இது வந்து கொடுத்துருந்தாங்க, என்ன காரணம்ன்றது தெரியல. பட் இருந்தாலும் இப்போ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு காலேஜுக்குமே இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜினுடைய அலாட்டட் லிஸ்ட்டு என்னென்ன என்ன கோர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து உங்களுடைய நமக்கு ரெண்டு வெப்சைட் இருக்குது, tnhealth.tngov.in அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2020-21 அலாட்டட் லிஸ்ட் இன் ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு லிங்க்கு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெரும்பாலும் நமக்கு கமெண்ட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சில பேர்லாம் கேட்டிருக்காங்க என்னென்னா எங்கள் பேர் வரல அலாட்டடில் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா. பெரும்பாலும் இவங்களாம் வந்து காலேஜ் சூஸ் பண்ணும்போது குறைவான காலேஜ் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 காலேஜுக்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஏதோ ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலேஜ் மட்டும் தான் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு 4-5 காலேஜ் மட்டுமே லிஸ்ட்டை வச்சுட்டு விட்டுருந்தீங்கன்னா இந்த காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போய்டும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து காலேஜில் எப்போ ரிப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஷெடியூலில் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அன்றைக்கி வந்து காலேஜில் போய் நீங்கள் இப்போ இந்த பேர் யார் யாருக்கெல்லாம் வந்து எந்த காலேஜில் பேர் வந்திருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எதை எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதை விட நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க இல்லையோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதனுடைய ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு சில ஒரிஜினல்ஸ் வந்து சப்போஸ் வந்து சில கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் டிலே ஆகுது அங்கே வரல அப்படின்னா கூட அது அங்கே ரெக்வஸ்ட் கேட்டுக்க முடியும் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சில பேரில் என்ன பண்ணுவோன்னா அந்த நமக்கு சர்டிஃபிகேட் இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் நம்ம காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கொடுத்த டேட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷனுக்கு பாசிபிள் இருக்குது. நீங்கள் வரல அப்படின்னா சரி நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அடுத்த ரவுண்டு போய்க்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியாது. ரிப்போர்ட் பண்ணவங்க ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து உங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியாத பட்சத்தில் செகண்ட் ரவுண்டும் அடுத்த ரவுண்டுக்கும் நீங்கள் போகிறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் போக ரிப்போர்ட்டே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கும் அதாவது அடுத்த ரவுண்டுக்கும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கம்பல்சரி வந்து ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து அப்ளை பண்ணுறவங்க காலேஜை செலக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே மறக்காமல் கவனமாக ஒரு 15-20 காலேஜுக்கு மேலே, ஏன்னா காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு லிமிட் கிடையாது. ஸோ எவ்வளோ காலேஜ் உங்களால் செலக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ காலேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதனுடைய அலர்ட்டட் லிஸ்ட்டு வரும்போது கம்பல்சரி உங்கள் பேர் இருக்கும். அதில் நீங்கள் வந்து காலேஜ் கம்மியான காலேஜ் ஒரு 10 காலேஜ் போதும், ஒரு 5-6 காலேஜ் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ஒரு 10க்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அலர்ட்டட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ டக்குன்னு உடனே வந்து 4 காலேஜ் செலக்ட் பண்ணி உடனே போய் லாக் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டுடைய அலாட்டட் லிஸ்ட்டு வந்தாச்சு, நேற்றே வந்தாச்சு. உங்கள் பேர் அந்த நீங்கள் அப்ளை பண்ண காலேஜில் இருக்கான்னு உதட செக் பண்ணிக்கங்க. எல்லா கோர்ஸுக்குமே தனித்தனியாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் நான் ஏற்கனவே சொன்னேன், tnhealth.tngov.in அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. TN மெடிக்கல் செலெக்ஷனில் இது கொடுக்கல. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.